தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி ஆண்ட்ராய்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஆப் வந்து நிறையா கண்டிப்பாக தேவைப்படுது ஆப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பில்லிங் ஆப் யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் ஃபுட் ஆப் யூஸ் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆப் ஆப் இல்லாத எந்த ஒரு செயலுமே நடக்கலைன்ற சூழ்நிலை இருக்கும்பொழுது நாம் நிறைய ஆப் டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ண நமக்கு ஒரு பக்கம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அப்படி சப்போஸ் என்ன வேறு மொபைலை மாற்றி இப்போ நிறைய அதிக மெமரி இருக்கிற மாதிரி மொபைலை மாற்றிக்கலாம் நிறைய வழிகள் உண்டு ஆனால் ஆப் நிறைய நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கே தெரியாமல் விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது இந்த விளம்பரங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த விளம்பரங்களை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்றது சில ரெண்டு மூணு வழிகள் இருக்குது அந்த ரெண்டு மூணு வழிகளில் என்னென்ன வழிகள் முக்கியமான வழிகள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த விளம்பரங்கள் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த விளம்பரங்கள் வர்றதுக்கு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அது டைரெக்டாக வைரஸாக கூட வரலாம் அது விளம்பரங்கள் வந்து அவங்க வந்து ஏனையின் நோக்கத்தோடு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு வைரஸ் வந்து அந்த விளம்பரங்கள் வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது நம்மளோட பிரைவேசியை திருடுறதுக்காகவும் சில விளம்பரங்கள் வர்றதுக்கு உண்டு அதனால் விளம்பரங்கள் வராமல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம எடுப்போம் முக்கியமான தருணத்தில் டக்குன்னு நம்ம விளம்பரங்கள் வரும்போது ஒரு பத்து செகண்டோ பதினாறு செகண்டோ அந்த விளம்பரங்கள் கண்டினியூவாக ஓடிட்டுருக்கோம் அப்படி ஓடும்போது நம்மளால் தடுக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியில் எக்ஸிட் பஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில் வர வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த விளம்பரங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்பையும் உதவி செக் பண்ணுங்க எப்போ எப்போ நம்ம எந்த ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்போட ரிவிஷன் அதாவது ரேட்டிங் பாருங்கள் ஒரு ஃபோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேலே ஒரு ஆப்போட ரேட்டிங் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆப்பை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டார் ரேட்டிங்கில் கண்டிப்பாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தால் மட்டும் அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள் ஃபோர் கீழே இருந்துன்னு சொன்னால் அந்த ஆப்பை பெரும்பாலும் யூஸ் பண்ணாதீங்க அது டேரெக்டாக வந்து அப்ரூவ்ட் ஆப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ரிவ்யூவெலாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அந்த ரிவ்யூ பொறுத்து தான் நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணணும் சரி ஓகே நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் ஆனாலும் விளம்பரங்கள் வருது அப்படின்னிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஆப்பையும் வந்து எதுவுமே அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணி வைங்க ஸ்டாப் அப்படின்றது நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டாப் கிடையாது ஹோம் பட்டை ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம ரீசென்ட் அப்படி ரீசெண்டாக நீங்கள் பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு ரீசெண்டாக நம்ம பார்த்ததுலாம் இருக்கும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு எந்த ஆப்புமே பேக்ரவுண்டில் ரன் ரன் ஆகக்கூடாது அந்த மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க எல்லா ஆப்புமே பேக்ரவுண்டில் ரன் ஆகாத மாதிரி வச்சுட்டு தேவையான ஆப் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வைங்க அப்படி இருந்தாலும் விளம்பரங்கள் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஒன்று இது வந்து ஒரு வழி அடுத்தது ஒரு விளம்பரங்கள் வருதுன்னு சொன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்ல வந்து அந்த அந்த உங்களுக்கு தெரிய வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த ஆப் வழியா அந்த விளம்பரங்கள் வருதுன்னு சொல்லி அப்படி தெரிஞ்சதுன்னா அது நீங்க கண்டினியூவா ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஐக்கான் ஐ ஐ ஐ ஐ அப்படின்னு ஒரு ஐக்கான் வரும் அந்த ஐ ஐக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எந்த ஆப் வழியும் அந்த விளம்பரங்கள் வருது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டா இரண்டாவது வழி அடுத்தது இன்னொரு வழியும் இருக்கு முக்கியமாக இந்த வழி வந்து பெரும்பாலும் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த வழி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரங்கள் வரும்பொழுது நீங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விளம்பரங்கள் முடியிறதுக்கு முன்னாடினா பத்து செகண்டே பதினஞ்சு செகண்டே வரும் அந்த விளம்பரங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதாவது முடிகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஹோம் பட்டனுக்கு பக்கத்தில் அந்த ரீசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும் ஏன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னன்னா ஆப் நம்ம பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று வரும் அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த விளம்பரங்கள் ஓடும்பொழுது அது எந்த ஆப் வழியாக வருதுன்னு நமக்கு காமிச்சிடும் அது தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஈஸியாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்லான்னு சொன்னால் அதை எனேபிள் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு டிசேபிள் பண்ணிக்கோங்க அப்போ என் விளம்பரங்கள் தடுக்க முடியும் அடுத்ததாக இன்னொன்று இருக்குது க்ரீன் ஃபை அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க க்ரீன் ஃபை அப்படின்னு ஒரு ஆப் இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணும்பொழுது எந்த ஆப் வழியாக நமக்கு வந்து விளம்பரங்கள் வருதுன்னு இது நமக்கு காட்டி கொடுக்கும் அதனால் என்ன பண்ணுறேன்னு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு விளம்பரங்கள் வருது அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம போகணும் இந்த அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து ஆட் டிடெக்டர் ப்ளக்கின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ஆட் டிடெக்டர் ப்ளக்கின் இந்த ஆட் டிடெக்டர் ப்ளக்இன் அப்படின்னு ஒரு ஆப்பு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்பும் கண்டிப்பாக வந்து விளம்பரங்கள் எங் எங்கெங்கே வருது எதிர் வழியாக வருது தேவையில்லாத ஆப் எதுன்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளம்பரங்கள் எந்த ஆப் வழியாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இது வந்து அடுத்த வழி சரி இது இதுவும் வேறு வழி இல்லை ஏன்னா இப்படி தான் நம்ம தடுக்க முடியும் ஒன்று அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஆப்புன்னு தெரியலன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆப்பை போட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் டேரெக்டாக நம்மளால் தடுக்க முடியுமானா நெட்டு ஆஃப் பண்ணி வச்சால் மட்டும் தான் முடியும் நம்ம அந்த அதுவும் பாசிபிள் இல்லை நெட்டு எப்பயுமே நமக்கு ஆனில் தான் வச்சுருக்க போகிறோம் பெரும்பாலும் எல்லாருமே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் நெட்டு ஆன்லைனில் இருந்தால் மட்டுந்தான் எல்லா வேலையுமே நமக்கு நடக்குதுன்றதுனால அதை நம்மளால் தவிர்க்க முடியாது அதனால இந்த மாதிரி ஆப் எதாவது யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் இன்னும் சில ஆப் இருக்குது நான் எல்லாமே ஆப் வழியை தான் சொல்கிறேன்னே கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற இந்த ஆட் டிடெக்டர் ப்ளக்கின்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களை பார்த்துக்க முடியும் உங்களால் தடுத்துக்கவும் முடியும் முக்கியமாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கலாம் பர்மிஷனில் போய் டிசேபிள் பண்ண முடியும் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அது ஆப் பர்மிஷன்லாம் கேட்டிருக்கோம் நீங்கள் எல்லாமே அவ்வளோ அளோ அழுவன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க எல்லாமே அளவு சொல்லி கொடுத்ததுனால தான் என்ன ஆகுதுன்னா விளம்பரங்கள் வர ஆரம்பிக்குது நமக்கு தெரியாது ஒரு ஆப் வந்து சில அளவு கொடுத்தா மட்டும்தான் அது இன்ஸ்டால் ஆகும் இல்லைனா இன்ஸ்டால் ஆகாது அதுதான் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பார்லேயோ அல்லது விளம்பரங்கள் வரும்பொழுது ஏதோ ஒரு ஆப் நமக்கு காமி காமிச்சு கொடுக்குதுன்னா அந்த விளம்பரங்களை கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஒரு த்ரீ செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஐ அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்து அந்த ஐ ஐக்கான் மூலமாக எந்த ஆப்புக்கு உள்ளே போகுதோ அந்த ஆப்புக்கு நேராக பர்மிஷனுக்கு உள்ளே போயிடும் அந்த பர்மிஷனுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க ஏற்கனவே எனபிள்னு சொல்லி அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் த விளம்பரங்களை தடைபடும் இது செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இன்னும் ரெண்டு ஆப் இருக்குது அந்த ஆப்பையும் சொல்கிறேன் இது எதுவுமே வேறு வழி இல்லைனா அட்லீஸ்ட் இதையாவது யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆப் பிரைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஏபிபி ஆப் பிரைன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டர் ஆடு டிடெக்டர் ஆப்பு அடுத்து வந்து ஆட் டிடெக்டர்னே ஒன்று இருக்குது சோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே எந்த ஆப் வழியாக விளம்பரங்கள் வருது நமக்கு தேவையில்லாத ஆப் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இது எல்லாமே ஃப்ரீ ஆப் தான் பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயாவே கிடைக்கும் இது நீங்க ப்ளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் யூஸ் பண்ணி பாருங்க சோ விளம்பரங்கள் வருது அப்படின்னா அதை நம்மளால தடுக்க முடியாது தடுக்கிறது உண்டான சில வழிகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்ப எப்பொழுதுமே வந்து எல்லா விஷயத்திலயுமே நாம நம்மள எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம இப்போ வச்சுருக்கணும் ரெண்டாவது நாம் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா தேவையானது மட்டும் நம்ம அந்த 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 ஒரு நேரத்துக்கு தேவையான ஒரு ஆப் இருக்குது அதை மட்டும் டவுன்லோட் பண்ணுறீங்க அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்படாதனா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க எப்பயுமே உங்கள் ஃபோனை நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன ஆப் தேவையில்லாத ஆப் இருக்குது ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப் எதுவும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாத ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க ஏன்னால் நமக்கே தெரியாமல் அந்த ஆப் வழியாமல் அந்த தேவையில்லாத ஆப் நம்ம நம்ம வச்சுருக்கிறோம் நமக்கே தெரியாமல் அந்த ஆப் வழி தான் கண்டிப்பாக விளம்பரங்கள் வரும் இப்போ ஃபேமிலி ஏரியான ஆப்பு ரொம்ப முக்கியமான ஆப் வழியாக கண்டிப்பாக விளம்பரங்கள் வராது அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டாங்க என்ன காரணம்னா அந்த மாதிரி விளம்பரங்கள் அதிகமாக அந்த ஆப் வழியாக கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்பை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு ஒரு தடவைக்கு மட்டும் அந்த ஆப் தேவைப்படலாம் அதனால் அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அதை மறந்து போய் அப்படியே விட்டுருவோம் அதுதான் டெவலப் ஆகி நம்ம என்ன பண்ண விளம்பரங்களை நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் விளம்பரங்களை தடுக்கிறதுக்கு சில வழிகளை எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது சரியாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன ஆப்பில் எந்த ஆப்பு உங்களுக்கு புரியல அல்லது எந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் சோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்